How death is happening here? How death is happening? What is the cause for death? இல்லை டெத்துங்கிறது நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடியில் இருந்து சைக்கலாஜிக்கல் பாடி வந்து வெளியேறுறது தான் பெர்மனண்டாக வெளியேறிட்டுன்னு சொன்னால் அது டெத்னு சொல்லுவோம். இல்லை பாடியினுடைய ஃபங்க்ஷன் போயிருது, பாடியினுடைய ஃபங்க்ஷன் போயிட்டுன்னு சொல்லி சொன்னால் அது பாடியில மெக்கானிசம் ஃபெயிலியர் ஆகுது, பாடியில மெக்கானிசம் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா டெத் ஆகும். அது வந்து விதி காரணமாக இருக்கலாம். எது எது பாடி இயக்கிட்டு இருக்கு, பாடி மெக்கானிசம் இருக்கு, உள்ள தங்கி இருக்குது, அது வெளியே போயிருக்கும். அது உள்ள இருக்கும் போது ரெண்டும் சேர்ந்து இயங்குது. அந்த பாடி வந்து அதனுடைய காலம் முடிஞ்சு போய் ஏதோ ஒரு வகையில இறந்து போயிட்டுன்னு சொன்னா அது பாடி இல்லாம இயங்குற தலைக்கு தம்பிக்கு போயிடும். அது அது எப்படி போகுது அப்படியே இது அது நம்ம உள்ள எப்பவுமே அது ஃப்ரீயா தான் இருக்குது, தனியாக அதனுடைய கண்ட்ரோல்ல இல்லாது நான் கண்ட்ரோலுக்குள்ள உட்படுத்திக்கிட்டு வரும். சாமி சாமி சொல்றாரு நம்ம இறந்து போயிட்டா, அதாவது வந்து மூணு நாள் வரையும் அந்த நமக்குதான் உடம்புல ஒரு சக்தி இருக்கு, அதனால அதை வந்து எடுக்கக்கூடாது, அது குறைக்கணும்னு சொல்றாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. மொத்தத்துல வந்து இதுல எது கரெக்ட் மொத்தத்துல பாடி விட்டு வெளியே போயிருதுங்கிறத எடுத்தா மூணு நாள் கழிச்சு போனாலும் சரி, மூணே நாடியில போனாலும் சரி, ஆனா நிறைய விதம் சொன்னா உடனே போயிருதுங்கிறதுதான் நிறைய அவருடைய அனுபவமா இருக்கு. உடனே போயிருது, ஆனா அவங்களுக்கு வந்து சிலவங்களுக்கு அந்த வெளியே வந்ததுக்கு பிறகு கூட உண்மையில அவங்க இறந்ததே அவங்களுக்கே தெரியாது. பாடி ஏக்கம் பாடியை ஆப்ரேட் பண்ண முடியலங்கிற எண்ணம் தான் இருக்கும் வழியே, ஆனா அவங்கள தான் இருக்கிறோங்கிற உணர்வு அவங்களுக்கு இல்லாம போகாது. நாம இருக்கிறோங்கிற உணர்வோட தான் இருப்பாங்க, ஆனா பாடியை ஆப்ரேட் பண்ண முடியாது. ஆனா அதனால என்ன சொன்னா அந்த இயக்கம் வந்து ஆப்ரேட் பண்றதுக்கு ஒரு மூணு நாள் முயற்சி பண்ணிட்டே இருக்கலாம். அப்படிதான் சொல்றாரு, இல்லை அதெல்லாம் வேண்டியதில்ல, அதாவது அது வள்ளலாருடைய கருத்துன்னு வச்சுக்கலாம். நம்முடைய கருத்தாக்கி போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தி நம்ம கருத்தா மாத்தணும் இதெல்லாம் முயற்சி பண்ண வேண்டாம், அவரு கருத்தாவே வச்சுக்கோங்க. ஐயா இப்போ மன இயக்கத்தை வந்து அந்த நேரத்துல அதான் நிஜம். இருந்தாலுமே அதுல வரக்கூடிய இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு ஏற்படக்கூடிய தாட் அம்சம் அதனுடைய அங்கேயும் சில ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து நிழல்னு சொல்லி அறிவுங்கிறதோ மனசுங்கிறதோ வந்து அது அது அதன் அளவுல அது வந்து ஒரு ரியாக்ஷன் தான், அது ஒரு டெம்பரரியான ஒரு அம்சம் தான். அது புறத்துல வந்ததுங்கிறக்காக இது வந்து மைண்ட் இல்லைன்ட்டு கிடையாது, மனம் இல்லைன்ட்டு புறத்தட்டின்னு போனாலும் இது மனம் தான், மனம் அம்சம்ன்றது ஒரு நிழல் தான், அதை புறத்துக்கு பயன்படுத்திக்கிறோம். இல்ல இயல்புங்கிறது வந்து அது எப்படி மாறுதுன்னு சொல்ல முடியாது, அறிவு தான் டெவலப் ஆயிட்டே போகும், அதனுடைய இன்டலெக்ட் தான் டெவலப் ஆயிட்டு அந்த இன்டலெக்டை பயன்படுத்தி என்ன ஒண்ணுன்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருது, சிலது பிடிக்குது சிலது விடுது சிலதோட போராடுது, இதெல்லாம் வந்து இன்டலெக்டினுடைய டெவலப் பண்றோம். அந்த இயல்புன்னு சொல்ல முடியாது, இயல்புக்கும் அதுக்கும் சொல்லணும், இயல்புங்கிறது அது ஏதோ ஒரு வகையில ப்ராசஸ் ஆகி டெவலப் ஆகி வருது, அது டெவலப் ஆகும் வரலாம் நல்லிஃபை ஆகலாம் ஏதாவது ஒரு மாறுதலுக்கு உட்படலாம். அது குழந்தையினுடைய டெவலப்மெண்ட் வந்து இன்டலெக்டினுடைய டெவலப்மெண்ட். ஐயா அது மாதிரி அகத்தை வந்து நம்ம மேனேஜ் பண்ண வேண்டாம், வேலையே இல்லை, ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை.
பயன்படுத்திடுங்க. அகத்தை அகத்துக்கே பயன்படுத்த வேண்டாம். மைண்ட வச்சுதான் எல்லா காரியமும் பண்றோம். மைண்ட வச்சு மைண்டே சரி பண்ற வேலையை மட்டும் பண்ணாது.